புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 48-54, பக்கம் 20. தலைப்பு: தன் சொந்த வீட்டாரை ஆதரித்தல். ஆதார வசனம் 1 தீமோத்தேயு 5:8. திருவுவிலியம்: தம் உறவினரை, சிறப்பாக தம் வீட்டாரை ஆதரியாதோர் விசுவாசத்தை மறுதலிப்பவர் ஆவர். அவர்கள் விசுவாசமற்றோரை விட தாழ்ந்தோராவர். தன்னை சார்ந்திருப்பவர்களாகிய தன் சொந்த வீட்டாரை ஆதரியாத ஒருவன் விசுவாசத்தை மறுதளித்தவனாகவும் அவிஸ்வாசியிலும் கேடானவனாகவும் இருப்பான் என்று மேல் இடம்பெறும் வேதவாக்கியமானது விவரிக்கப்படலாம். இது குறிப்பாய் கிறிஸ்தவ கணவன் மற்றும் அவன் தன் மனைவி மற்றும் தன் பிள்ளைகளுக்காய் கொண்டிருக்கும் கடமை சம்பந்தப்பட்டதாகும். கணவனானவன் ஒருவேளை மனைவியை ஆதரியாமலும் அவளை பேணுவதை நிறுத்தியும் விடுவாரானால், மேலும் இருதயத்திலோ பாசத்திலோ அல்லது நிஜமாகவோ அவளை கைவிட்டு விடுவாரானால், இப்படி இருப்பது என்பது அவர் கர்த்தரிடமிருந்தும் ஆவியினுடைய வழிநடத்துதலிடம் இருந்தும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்திடமிருந்தும் கவலைக்கிடையான விதத்தில் விலகி போயுள்ளார் என்பதை குறிக்கின்றதாய் இருக்கும். இம்மாதிரியான சூழ்நிலைகளில் இத்தகையவர் சீர்திருந்தாதது வரையிலும் இவர் கர்த்தரினால் ஜெயம் கொண்டவர் என அங்கீகரிக்கப்படுவார் என்று நாம் எண்ணிட முடியாது. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் பிள்ளைகள் உலகத்தில் பிறக்கத்தக்கதாக அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கும் சிறு அபூரண சரீரங்களை கொடுப்பது மாத்திரமல்லாமல் ஜீவியத்தை ஆரம்பிக்கத்தக்கதாக இன்னும் அதிகமானவைகளை அவர்களுக்கு செய்திடுவதற்கும் கடமைப்பட்டிருக்கின்றனர். பிள்ளைகளை உலகத்திற்கு கொண்டு வந்திருப்பதினால் அவர்கள் உலகில் நிலைநிற்கத்தக்கதாக அவர்களுக்கு அவசியமான நியாயமான காரியங்களை பார்த்து கொள்வது பெற்றோரின் கடமையாகின்றது. இது குழந்தை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் அவர்களுக்கு உணவு மற்றும் உடை வழங்குவதை மாத்திரம் உள்ளடக்காமல் இன்னுமாக அநேகம் முறை குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று அறிவு சார்ந்த மற்றும் ஒழுக்கம் சார்ந்த அறிவுரைகளை வழங்குவதையும் கூட உள்ளடக்குகின்றதாய் இருக்கின்றது. இவை அனைத்தும் தேவைக்கு தவிர மற்றபடி குழந்தைகளுடைய நலன்களுக்காக சேர்த்து வைப்பதை குறிக்கின்றதாய் இருக்கும். ஜீவியம் நிலையற்றதாய் இருப்பதை காண்கையில் பிள்ளைகள் முதிர்ச்சி நிலைமைக்கு வருவதற்கு முன்னதாக ஒருவேளை தான் மறித்தால் குடும்பத்தின் தேவைகளுக்கென தகப்பன் முன்னதாகவே ஏதோ சிலவற்றை சேர்த்து வைப்பதற்கான வேதாகம அறிவுரைகளாக இவ்வார்த்தைகளை பொருத்தி பார்ப்பதும் நியாயமானதே. ஆனாலும் பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொள்ளத்தக்க விதத்திலும் பாதிப்பு அடையும் விதத்திலும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கென்று சொத்துக்களை சேர்த்து வைக்க நாடிட வேண்டும் என்ற அர்த்தத்தில் அப்போஸ்தலன் இவ்வார்த்தைகளை பேசியுள்ளார் என நாங்கள் எண்ணுகிறதில்லை. நற்பிறப்படைந்து நியாயமான கல்வி அறிவையும் முதிர்ச்சிக்கு நேரான நியாயமான வழிகாட்டுதலையும் பெற்றிருக்கும் குழந்தையானவன் நல்ல நிலையில் இருப்பவனாகவும் தன்னில் ஐஸ்வர்யமான சொத்தை பெற்றவனாகவும் இருப்பான். மேலும் இத்தகைய ஏற்பாடுகளை தன் பிள்ளைக்காக செய்துள்ள தகப்பன் இவ்விஷயத்தில் தான் தெளிந்த புத்தியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் ஆண்டு நடத்தப்பட்டிருப்பதாகவும் ஒருவேளை தன் குடும்பத்திற்கென்று தான் எந்த சொத்துக்களையும் விட்டு செல்லவில்லை என்றாலும் அல்லது ஓர் உறைவிடம் அல்லது வீட்டை தவிர வேறு எதுவும் விட்டு செல்லவில்லை என்றாலும் கூட தான் கர்த்தரினால் அங்கீகரிக்கப்படும் நிலைமையில் இருப்பதாகவும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தகைய ஒரு மனுஷன் தன் உக்ரானத்துவத்தை நிறைவேற்றியுள்ளவனாய் இருப்பான். மற்றும் இத்தகையவருடைய பிள்ளைகள் இறுதியில் அவரது உண்மையினை நிச்சயமாய் உணர்ந்து கொள்ளுவார்கள். பொதுவாயிருக்கும் மனுக்குலத்தாரை காட்டிலும் நம்முடன் இரத்த பந்தத்தில் காணப்படுபவர்கள் மீது நாம் அக்கறை கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை பொதுவாயிருக்கும் மனுக்குலத்தாரிடம்
நாம் இரக்கமும் பரிவும் கொண்டிருக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானது நம்மை வழி நடத்துமானால் நம்முடைய உறவினர்கள் மீதான நம் உணர்வுகளுக்கு நாம் விசேஷமாய் கவனம் செலுத்திட வேண்டும். மற்றும் நம்முடைய வாய்ப்புகளுக்கு ஏற்ப உதவிகரமாய் நாம் காணப்பட வேண்டும். எனினும் நம்முடைய கணிப்பின்படி பார்க்கையிலும் வேத வாக்கியங்களுடைய அறிவுரைகளின்படி பார்க்கையிலும் நமது கர்த்தருடைய நடத்தையிலும் அப்போஸ்தலர்களுடைய நடத்தையிலும் நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளதான முன்மாதிரியின்படி பார்க்கையிலும் நம்முடைய பூமிக்குரிய உறவினர்களிடத்தில் மிக விசேஷித்த ஐக்கியத்தை கொண்டிருப்பதும் அல்லது விசுவாச வீட்டாரை நாம் நடத்திடுவது போன்று நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளுவதும் நடத்திடுவதும் ஞானமாய் இராது. தன் சொந்த வீட்டாரை ஆதரியாதவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாய் இருப்பான் எனும் அப்போஸ்தலருடைய வார்த்தைகளுக்கு இசைவாக நம்மேல் சார்ந்திருக்கும் இத்தகைய நெருக்கமான உறவு முறைகளை இங்கு நாம் விதிவிலக்காக்குகின்றோம். இந்த விதிவிலக்கிற்கு அப்பாற்பட்டவர்களாகிய பொதுவான ஜனங்களுக்கு நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம் என்ற அப்போஸ்தலனின் வார்த்தைகளை நாம் பொறுத்துகின்றோம். கலாத்தியர் 6:10. விசுவாச வீட்டாருக்கு அடுத்தே நம் தூர சொந்தங்கள் வருகின்றனர். ஆம், புது சிருஷ்டியினுடைய கண்ணோட்டத்தின்படி புதிய உறவுகள் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கங்கள் என்பவர்கள் நம்முடைய சொந்த வீட்டாரின் அங்கத்தினர்களாய் இருப்பார்கள். மற்றும் இவர்களுடைய இம்மைக்குரிய காரியங்கள் சில விதங்களில் நமக்கான பொறுப்புகளாய் இருக்கின்றது. நம்முடைய கர்த்தர் வாழ்ந்த காலத்திலிருந்து வேறுபடும் ஒரு காலகட்டத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கும் இக்காலங்களில் பொது தர்மங்கள் இருக்கின்றன. இதன் காரணமாக இவ்வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் பேசின போது அதற்கிருந்த அதே அழுத்தத்துடன் இக்காலங்களில் பொருந்துகிறதற்கில்லை. பொது நலன்களுக்காக தன் பங்கு வரியினை ஒருவன் செலுத்துவானானால் அது உரிய முன்னேற்பாடுகளை செய்கிறதாய் சில சமயங்களில் காணப்படும். அநேகமாக இதன் லாபங்களில் ஒரு பங்கானது பிற்காலங்களில் அவனுக்கே பயன்படும் அவசியம் ஏற்படலாம். அல்லது அவன் நண்பர்கள் யாருக்கோ அவன் குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கோ பயன்படும் அவசியம் ஏற்படலாம். பரிசுத்த விசுவாசத்தில் ஒருவரையொருவர் கட்டி எழுப்புதல் எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். கிறிஸ்து தம் சொந்த வீட்டாருக்கான தலையாக இருக்கின்றார். தம் ஜனங்கள் தேவையில்லாமல் ஒருவருக்கொருவர் பாரமாய் இராமல் மாறாக ஒவ்வொருவரும் மற்றவர் விஷயத்தில் பொறுப்பு ஒன்றினை உணர்ந்து பலப்படுத்துவதற்கும் ஊக்குவிப்பதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் ஒருவரையொருவர் மகா பரிசுத்த விசுவாசத்தில் கட்டி எழுப்புவதற்கும் மகிழ்ச்சியோடு உதவிக்கரம் அளித்திட வேண்டுமென கர்த்தர் நோக்கம் கொண்டுள்ளார். இதுவே நம் கர்த்தர் தம் பின்னடியார்களை புதிய குடும்பமென புதிய வீட்டாரென விசுவாச வீட்டாரென ஒன்று கூடிடுவதற்கான நோக்கமாகும். எங்கே கர்த்தருடைய நாமத்தில் 2 அல்லது 3 பேர்கள் கூடுகின்றார்களோ அங்கே ஆசீர்வாதம் ஒன்றை அருளத்தக்கதாக அவர்கள் நடுவில் அவர் விசேஷமாய் காணப்படுவார் என்ற வாக்குத்தத்தத்துடன் கூட நாம் ஒருவருக்கொருவர் ஐக்கியங்கொள்ளவும் ஒருவருக்கொருவர் உதவவும் ஒருவரோடொருவர் ஒன்று கூடவும் வேண்டும் என்பதாகவும் ஒருவரோடொருவர் ஒன்று கூடுவதற்கு தம் ஜனங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதாகவும் திரும்ப திரும்ப அறிவுறுத்தப்பட்டிருப்பதையும் ஊக்குவிக்கப்பட்டிருப்பதையும் நாம் காணலாம். மீண்டுமாக நம் ஆதார வசனத்திற்கு நாம் திரும்புகையில் தன் சொந்த குடும்பத்தை பற்றின தன் கடமையை புறக்கணிக்கிற ஒருவன் விசுவாசத்தை மறுதலிக்கிறவனாக இருப்பான் என்று அப்போஸ்தலன் கூறுவதை நாம் கவனிக்கின்றோம். நாம் அறிக்கை பண்ணுகிற விசுவாசமானது நாம் பெற்றுக்கொள்ளுகிறதான சில விஷயங்களில் உள்ள விசுவாசமாக மாத்திரம் காணப்படாமல் அது ஒழுக்கம் விஷயங்களையும் நமது குணலட்சணங்களையும் பொதுவாயுள்ள ஜீவியத்தின் காரியங்கள் அனைத்தையும் கூட தாக்கத்திற்குள்ளாக்குகின்றதாய் இருக்கின்றது. மற்றவர்கள் தேவனை அன்பு கூறுவதை காட்டிலும் நாம் தேவனை அதிகமாக அன்பு கூறுவதாக அறிக்கை பண்ணுகிறோம்.
நம்மை நாம் அன்பு கூறுவது போன்று நம் அயலானை அன்பு கூறுவதாக நாம் அறிக்கை பண்ணுகிறோம். இதுவே நம் தரநிலை என நாம் அறிக்கை பண்ணுகிறோம். தன்னை அன்பு கூறுவது போன்று தன் அயலானை அன்பு கூறுவதே தன் அயலான் விஷயத்திலுள்ள ஒரு மனுஷனுடைய கடமையாய் காணப்படுமானால், அப்படியானால் அவனுடைய சொந்த குடும்பத்தின் விஷயத்தில் இது விஷயம் இரண்டு மடங்காக காணப்படும். ஒருவன் இது விஷயத்தில் தவறுவானானால் அவன் தான் அறிக்கை பண்ணுகின்ற கிறிஸ்துவின் உபதேசங்களை தவறாய் காட்டுபவனாய் இருப்பான். ஒருவன் தான் அறிக்கை பண்ணிடும் உபதேசங்களுக்கு முரணாய் ஜீவித்தல் என்பது அவன் தன் விசுவாசத்தை மறுதளிக்கின்றதாய் இருக்கும். ஜீவியத்தின் விஷயத்தில் பரவலாய் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ள இந்த நியமங்களை மீறி வாழுதல் என்பது உலகத்தாரை காட்டிலும் அதிகமாக என்கின்ற நிலைமைக்கு பதிலாக உலகத்தாரை விட கீழான நிலைமையில் ஜீவிப்பதாய் இருக்கும். விசுவாசத்தை மறுதளித்தல் என்கிற போது யார் மீது அக்கறை காண்பிக்கப்படாமல் இருக்கிறதோ அவர்களின் நலன்களுக்கு அடுத்த விஷயங்களில் பரிவும் அன்பும் இல்லாமல் காணப்படும். மற்றும் இதன் அளவிற்கேற்ப விசுவாசம் மறுதளிக்கப்படுகின்றதாய் இருக்கும். நமது ஆண்டவர் மாபெரும் துயரத்திலும் பிரச்சனையிலும் காணப்படுகையில் அவர் மற்றவர்களை குறித்து பரிவோடு சிந்தித்துக் கொண்டிருந்த காரியத்தில் சுயநலமின்மைக்கான எத்தகையதொரு பூரணமான உதாரணத்தை நாம் காண்கின்றோம். தம் தாயாரை அன்புக்குரிய யோவானுடைய பராமரிப்பில் அவர் ஒப்படைத்த போது தம் தாயாருடைய நலனுக்கடுத்த காரியங்களுக்கான அவரது ஏற்பாட்டினை நாம் கவனிக்கின்றோம். மற்றும் இப்படியாக ஆண்டவருடைய சோதனை வேளையில் தன் ஆண்டவரோடு காணப்பட்ட யோவானில் வெளியான உயர் பண்புகளை நமது கர்த்தர் அங்கீகரித்த காரியமும் வெளியானது.